அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 2010 சிடி டிலக்ஸ் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மேக்ஸிமம் ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 தான் ஓடும். ஆனால் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ நம்ம புதுசு மாற்ற போகிறோம். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 800 to 900 வரும். ஒரிஜினலு நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு புது செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து மாற்றுறப்ப பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகும். உங்கள் ஏன் 30,000 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் டிரைவிங்கு, அது ரஃப் ட்ரைவ் பண்ணாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிளால் வந்து ஒட்டியிருக்காங்க. வண்டியை வந்து வேறு ஆள்கிட்ட கொடுக்காமல் ஒரே ஆள் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனோம்னா 30 கிலோமீட்டர் தான் போகணும். அந்த மாதிரி ஓட்டினா தான் இன்ஜினும் நல்லாயிருக்கும், செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 50 மேலே போனால் தான் 4th கியரே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஓட்டினா தான் இன்ஜின் லைஃபும் நல்லாயிருக்கும், செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃபும் நல்லாயிருக்கும். சடனாக 1st கியரை போட்டு சடனாக வந்து ரேஸ் பண்ணாலுமே செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து சீக்கிரம் அடியாகும். அதே வந்து இன்ஜின் வந்து வேலை வந்துடும். வாங்க புது செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து எப்படி மாட்டுறாங்கன்றதை பார்க்கலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. கொஞ்சம் வயசு கம்மியாக உள்ளவங்கன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் ஊறி இருங்க. இது வயசானவங்க இல்லை, கிராமத்தில் இருப்பாங்க, வேலை டவுன் பீஸ்னா தாங்கிக்கிறாரு. கொஞ்சம் தைரியமாக கையை உள்ளே விட்டு எடுத்துட்டு பாருங்க. நம்மளா கூட எடுக்க மாட்டோங்க. ஊக்க உள்ளே விட்டுச்சு பார்த்தீங்களா, கையை விட்டுச்சு. அவ்வளோ தூரமாக ஏறி இருக்கு சல்லு. நம்மளோட சதை வந்து ரொம்ப இதாக இருக்கும். உண்மையாக அதான் கத்தினா மொட்டை டப்புக்குன்னு உள்ளே போயிடும். ஆயிருங்க. அதான் நான் விட்டுட்டு, அதனால விட்டேன். ஒருத்தர் பரவாயில்ல, அந்த இவன் அந்த ஆளில் வந்து துணி கொடுத்தேன். பெரிய விஷயம் தான். நான் கர்ச்சிப்பு வாங்கலாமான்னு பார்த்தேங்க. பக்கத்தில் கடையை பார்த்தா மெடிக்கல் பக்கத்தில் இல்லை. ஆ, நான் அங்கிட்டு போய் பார்த்தேன். இதை ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கானு முன்னாடி இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா உள்ள படுத்து கிடந்தேன். ஆம்புலன்ஸு போய் போய் பாருங்க பண்ணிட்டேன். நல்ல வேலை சொன்னேன். கிரெடிட்னு வர மாதிரி வந்துருச்சு.
எனக்கு போயிருக்கவே மாட்டேன் பக்கத்துல. ஆமா அது உள்ளங்கால குத்தி இருக்குங்க, உள்ள இருக்குங்க தெரியுதுங்க, அப்படியே புடைச்சுக்கிட்டு. ஆ எடுத்து கூட விட்டுருப்பேன். எனக்கு அது வந்தது எரிச்சு வந்துருச்சு, போனை கொடுங்க கொடுக்க மாட்டேன்னுச்சுங்க வச்சுக்கிட்ட. அந்த அம்மாவும் கேட்டுச்சு, இன்னொரு அம்மா வந்துச்சு பார்த்தீங்களா, அதான் கொடுக்க மாட்டேன் வந்துட்டு ஓடி போயிட்டேங்களா, பயந்துருச்சு இருக்கலாம் அப்படி கூட நினைச்சிருக்கலாம். தேவையில்லை போச்சுனாலும் சம்பந்தம் இருக்கு. ஆமா ஆமா ஒரு அளவுக்கு அதிகமா போயிருச்சுன்னா